Asmadgurubhyo Namaha. கோத்திரங்களும் அவற்றினுடைய ரிஷிகளின் பிரபாவங்களும் என்கிற தலைப்பிலே தொடர் உபன்யாசமாக பல கோத்திரங்களின் ரிஷிகளுடைய பிரவரங்களை ஏற்படுத்தி வருகிறோம். அதிலே கௌதம வம்சத்தவர்களை பற்றி சொல்லும் போது வாமதேவரை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த வாமதேவ மகரிஷி அவ்வளவு புனிதமானவர், வசிஷ்டருக்கு சமமாக தசரத சக்கரவர்த்தியினாலே கருதப்பட்டவர். ஸ்ரீமத் ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே ராம பட்டாபிஷேக காலத்துல முதல்ல 8 மகரிஷிகள் புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த ஜலத்தினாலே ராமனுக்கு அபிஷேகம் பண்றார். அதிலே முதல்ல வசிஷ்டர் பண்றார், இரண்டாவதாக இந்த வாமதேவர் தான் பண்றார். அதை இன்னைக்கும் நாம ஸ்ரீமத் ராமாயண சாத்தி முறையில பெரிய சாத்தி முறையில சேமிச்சுருக்கோம். வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலிர் அத காஷ்யபஹ காத்யாயனோ கௌதமஸ்ய சுயஜ்யோ விஜயஸ்ததா அப்யஷிஞ்சன் நரம் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராக்ஷம் வசவோ வாசவம் யதான். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சரியமான ஸ்லோகம். இதுல வசிஷ்டரையும் வாமதேவரையும் முதல் இருவராக வால்மீகி எடுத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ராமாவதாரத்துக்கு முன்னரே தசரதருடைய புரோதர்கள் புரோகிதர்களுடைய முக்கியமானவர் 2 பேர். அவர்கள் இந்த வசிஷ்டரும் வாமதேவரும் மட்டுமே. ரித்விஜௌ துவாமபிரதௌ தஸ்யாஸ்தாம் ரிஷிசத்தமௌ வசிஷ்டோ வாமதேவஸ்ய மந்திரிணஸ்ய ததாபரே அப்படின்னு பாலகாண்டத்துல 7வது சர்க்கத்துல வால்மீகி அற்புதமாக வசிஷ்டரோடு சேர்த்து இந்த வாமதேவரை குறிப்பிடுகிறார். அதனால்தான் பட்டாபிஷேகத்திலும் வசிஷ்டருக்கு அடுத்தபடியான ஒரு உத்தமமான ஸ்நானம் இவர் ஸ்தானம் இவருக்கு கிடைத்தது. தசரனுடைய மந்திரிமார்கள் எல்லாருமே படுத்த பிரம்மஞானிகளான மகரிஷிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வரிசையிலே கௌதமும் ஒருவராக இருந்திருக்கிறார். கௌதமருடைய வம்சத்தவரான வாமதேவரோ அவருக்கும் மேற்பட்ட ரித்விக்காக வசிஷ்டருக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் வசிஷ்டருக்கு சமமாகவே தசரதனாலே பார்க்கப்பட்டவர். இந்த பெருமை கௌதம ரிஷியினுடையதுதான். ராமாவதாரத்துக்கு முன்னாலே தசரதன் அசுமேதையாகம் பண்றதுக்காக ஒரு ஆலோசனை பண்றான் இல்லையா, அப்போ இந்த வசிஷ்டரும் வாமதேவ ரிஷி இந்த 2 ரிஷியும் தான் தசரதனை உற்சாகப்படுத்தினாலாம். அயோத்தியா காண்டத்துல தசரதர் சொர்க்கம் எழுந்தருளியதும் மந்திரிமார்களான மகரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை பண்ணி பரதனை கேகய தேசத்திலிருந்து மிக விரைவாக செல்லும் குதிரைகளை கொண்ட அந்த தூதர்கள் மூலம் வரவேற்க ஏற்பாடு பண்ணார். அந்த இடத்துல
கௌதமனுடைய குமாரரான இந்த வாமதேவர் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். இப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே கௌதமருக்கும் வாமதேவருக்கும் மிகச்சிறந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வால்மீகி மகர்ஷியாலே. அதற்கு மேலே கௌதம வம்சத்தில் உதித்தவர்களுக்கு தனியாக ஒரு விசேஷமான சிறப்பு உண்டு. வேதாந்த மார்க்கத்திலே இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். வாமதேவர் இதிலே முதலாம் இடத்திலே இருக்கிறார். ரிக்வேதத்திலே நாலாவது மண்டலம் முழுதுமே இவருடையதுதான். இதிலே 26வது சூக்தம் அதி அற்புதமானது. பரபிரம்மத்தை உள்ளது உள்ளபடி உணர்ந்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுல 3 மந்திரங்களாலே வாமதேவர் ரொம்ப தெளிவா சொல்றார். உலக வழக்கத்தில சாதாரணமா தெரிந்து கொள்ளக்கூடியதான ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை இது. பரபிரம்மத்தை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்கு திரும்பி வந்து தனது அனுபவத்தை நம்ம போல இருக்கிறவர்களுக்கு சொல்றது இல்லை. ஏன்னா திரும்பி நச்சபொன்னகம் ஆவர்த்ததே நாங்க போனவா திரும்பி வர்றதில்லை. அதனால அங்க எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால அதை புரிஞ்சுக்கிற சக்தி கூட நமக்கு இல்லை. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் எட்டாமல் ஒரு பேச்சளவிலே கனவாக இருந்த காலத்திலேயே கௌதம மகரிஷியினுடைய புத்திரரான வாமதேவர் மிகச்சிறந்த பிரம்மஞானியாக விளங்கி தமது அனுபவத்தை பாமர மக்களுக்கும் புரியும்படியாக ரிக்மந்திரங்களிலே அத்தி அற்புதமா சொல்றார். பிரபஞ்சத்திலே நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரமானவன் நானே அப்படின்னு பகவான் சொல்வதாக இந்த 3 ஸ்லோகங்களின் கருத்து. பிருகதாரண்ய உபனிஷத்திலும் இந்த மந்திரங்கள் வாமதேவருடைய அனுபவம் முழுக்க முழுக்க எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. ததே தத் பஸ்யன் ருஷிர் வாமதேவஹா புதினோ அகம் மனு அபவம் சூரியன்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்றது. இந்த வாமதேவர் பத்தி சொல்லும்போது பிரம்மசூத்திரமும் சாஸ்திர திருஷ்டியா தூபதேசோ வாமதேவவத்னு சூத்திரம். வேத வியாசரும் இந்த விஷயத்தை வாமதேவருடைய ஒரு மேதாவிலாசத்தை புரிந்து கொண்டு ஒரு சூத்திரம் கொடுத்திருக்கிறார். வேதத்தினுடைய உட்பொருளை நம் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக நிற்குமாறு செவிக்கினிய சொற்களாலே பாடியருடைய ஆழ்வாரும் அற்புதமாக இதை மொழிபெயர்த்திருக்கிறார். கடல் ஞானம் சீரேனும் யானே எண்ணம் என்ற ஆரம்பிக்கிறதான அந்த திருவாய் மொழி 5வது 6வது திருவாய் மொழி ஆரம்பத்திலேயே கௌதமருடைய வம்சத்தின் பெருமை அளவிடக்கரியது. கௌதமர் சாமவேதக்காரரோ அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றதுக்கு ஊகிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இவருடைய இப்ப அப்பா சாமவேதினா பிள்ளையும் சாமவேதியா தான் இருக்கணும். அதனால அவருடைய குமாரரான வாமதேவரும் அப்படித்தான் இருந்திருக்கார். வாமதேவியம் என்ற ஒரு சாம மந்திரத்துக்கு பேரே இருக்கு. அது வாமதேவராலே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றார். பாணினி முனிவரும் தன்னுடைய வியாக்கரண சூத்திராதிகளிலே திருஷ்டம் சாம வாமதேவாங்குயங்குயவுன்னு அஷ்டாத்தியாயில அற்புதமா சொல்றார். கௌதமனுடைய வம்சத்தனுடைய பெருமை இப்படி
லோகத்துக்கு மிக உபகாரமாக இருந்ததுங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நசிகேதஸ்னு ஒரு ரிஷி, இவரும் பிஞ்சிலே பழுத்த பெரிய பிரம்மஞானி. இதே கௌதமருடைய வம்சத்திலே உதித்தவர் தான். இந்த நசிகேதஸ்னுடைய வரலாறும் பிரபாவமும் உலக சுப்பிரசித்தம். இவரை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். கௌதமருடைய வம்சாவளியில ஆருணி அப்படின்றவர் ஒருத்தர் பிறந்தார். அந்த ஆருணியினுடைய குமாரர் உத்தாலகர். இவருடைய குமாரர் தான் பிரசித்தரான இந்த ஸ்வேதகேது. இந்த உத்தாலருக்கே மற்றொரு குமாரர் வாஜஸ்ரவசங்கிறவரு இருக்காருன்னு தெரியுது. அவருடைய கூட வாஜஸ்ரவசன் என்பவர், அவருடைய குமாரர் தான் இந்த நசிகேசத்து. இவர்கள் அனைவருமே பொதுவாகவே கௌதமர்கள் என்றே தங்களை குறிப்பிடுவதிலே ஒரு தனியான பெருமையை கொண்டிருந்தனர். அதனால்தான் கௌதமர் என்ற இந்த வரலாற்று பகுதியிலே நாமும் இவர்களை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. வாஜஸ்ரவசர் என்னும் மகிழ்ச்சி விஸ்வஜித் என்ற யாகத்தை பண்ணினார். அத யார் பண்றாளோ அவா தமது சர்வஸ்வத்தையும் அதாவது சொத்து முழுவதையும் தட்சிணையா கொடுக்கணும் அப்படின்னு வேதம் விதிக்கிறது. அந்த காலத்துல சொத்துன்னா என்ன, பசுமாடு தான் சொத்து. வாஜஸ்ரவர் தம்மிடம் இருந்த பசுக்களை தட்சிணையாக கொடுத்தார். அவருடைய பிள்ளை இந்த நசிகேதஸ், அவன் அப்பாவு பக்கத்திலே இருந்து என்னென்ன தானம் பண்றாருன்றதை பார்த்துருந்தான். தானமாட தானம் பண்ணப்படுகின்ற பசுக்களை பார்த்தான். அது எல்லாம் வெறும் கிழ பசுக்கள், ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாதது. புல்லை கடிச்சு மென்னு திங்கிறதுக்கு கூட பல்லு இல்லாத, அது சக்தி இல்லாத இருந்தது. தண்ணீரை நல்லா உறிஞ்சி குடிக்க சக்தி கூட அந்த பசுக்களுக்கு இல்லை. சரி, இந்த தானமா வாங்கிட்டு போறானே அவனுக்கு இந்த பசுக்களாலே என்ன பிரயோஜனம்? இன்னும் கண்ணு போட்டு பால் கறக்க போறது இல்லை, அடிமாடுதான். சரி, இதை வாங்கிட்டு போறவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் பாவம், அந்த கஷ்டமெல்லாம் நமக்கே திரும்பி வராதா, இதனால நமக்கு நல்ல புத்தியே கிடைக்காதே அப்படின்னு இந்த சிறுவன் நசிகேசனுடைய மனசுல ஒரு சிந்தனை போட்டோம். ஆனா அப்பா பண்ணும்போது சின்ன பையனான வேண்ட பண்ண முடியும், ஆனாலும் பேசாத அதுதான். ஆனாலும் நசிகேதஸ் கௌதமருடைய வம்சத்தை சேர்ந்தவன் அல்லவா, அதனாலே தர்ம சூஷ்மங்களில் ஆழ்ந்த அறிவை இயற்கையாகவே அவன் கொண்டிருந்தான். அப்பா கிட்ட போனான், இந்த பசுமாடெல்லாம் குருவிய என்ன யாருக்கு தட்சிணையா கொடுக்க போறப்பா கேட்டான். வாஜஸ்ரவருக்கு குமாரன் என்ன கேக்குறான்னு முதல்ல தெரியல, அதனால அதை லட்சியமே பண்ணல. அவர் சிறுவர் இந்த நசிகேசு ரெண்டாந்திரமும் கேட்டான், ஆனா பதில் ஒண்ணும் சொல்லல. கூடாத மூணாந்திரமும் அதே கேள்விய, என்ன யாரு கொடுக்க போறீங்கோ அப்படின்னு தொடர்ந்து கேட்டான். அப்பாக்கு கோபம் உண்டு, என்ன அதிகப்படுத்தியான கேள்வி. மகனை யாக தட்சிணையா யாராவது கொடுப்பாடா, இது எங்கேயும் கண்டதோ கேட்டதோ இல்லையே,
Avviene, qual è la causa di amore? Un po' pare che si chiama. Se non hanno le sigle, sono le mani sul mio. Avanti, வசந்த வஸ்துவ தானம் பண்ணதுனால ஏற்கனவே கேட்டு பசுக்களை தானம் பண்ணதுனால உண்டான பாபம் கட்டாயம் அப்பாட்டி தொடர்ந்து போயிடும் என்று அவருடைய வசிக்க முடியாத எண்ணம். ஒரு க்ஷணத்தில் கௌதமர் தன் வாய் தவறி சொல்லிட்ட அந்த மாபெரும் தவறான சொற்களை நினைச்சு பார்த்து யாகம் பண்ணுகிற லட்சணம் இது. மகா தேஜஸ்வியான தன்னுடைய அறுபது புத்திரனை யமனிடவனை கொண்டுள்ளது என்ன அப்படின்னு தாங்குவா துயரவருக்கு. ஆனால் நசிகேசு சிறுவனோ அதிசயிக்க முறையிலே அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு யமன் இருப்பிடத்தை நோக்கி யமபட்டணத்துக்கு போக ஆரம்பிச்சான். அந்த நசிகேசத்த அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னான் பாருங்க, அந்த ஆறுதல் மொழி இருக்கே ரொம்ப அற்புதமானது. அது அசைக்க முடியாத உண்மை மட்டுமில்லை, அரிய பெரிய மகத்தான தத்துவம். குணாமேமி பிரதமோ பகூனாமேதி மத்தியமஹான் கட்டோபனிஷத்து இது அற்புதமா சொல்ற. அளவிட முடியாத மா பெரும் கூட்டம் அந்த யமன்கிட்ட போறவாள்லாம் இந்த நசிகேசத்தை தொடர்ந்து வர்றார். அந்த நசிகேசத்துக்கு முன்புறத்திலையும் இதை காட்டிலும் பெரிய ஜன சமூகம் போயிட்டே இருக்கு. சரி, நம்ம தனியா போல அப்படிங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்பான்னு, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அப்பான்னு சொல்லலாம். இப்படி அப்பாவினுடைய கவலையை தீர்த்து வைத்த சிறுவனுக்கு வேறொரு விதத்துல பெரும் கவலை உண்டாயிற்று. கௌதம குலம் அல்லவா, அதனால தர்மத்துல ஹானி ஏற்படுவதேன்னு பயம். கிஞ்சுவத்யமயஸ்ய கர்த்தவ்யம் யன்மயாத்யகரிஷ்யே, யமனுக்கு என்னால் ஒரு உபயோகம் இருக்காதே அப்படின்னு நினைச்சு பார்த்தான். தானம் கொடுப்பதிலே ஒரு அடிப்படையான தத்துவம் இருக்கு. வாங்கிக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அந்த தானம் கொடுக்கிற பொருள் உபயோகமா இருந்தே ஆகணும். அப்போதுதான் அது தானம்னு சொல்லுவா, அது தானமும் பூர்த்தி அடையும். அது அப்படி இல்லாத போனால் கிழட்டு பசுக்களை கொடுப்பதற்கு ஒப்பாகவே அது முடியும். இப்படி நினைச்சே பார்க்க முடியாத ஜலத்தில் நம்மளுடைய அந்த இருக்கிடமான சொத்தத்தை சரியா போயிட்டு இருந்தார். இவர்களால் எல்லாம் ஆகாத காரியம் யமனுக்கு என்ன இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் அது என்னால் ஆகுமா அப்படிங்கிறதுதான் தேக சமோத்திதவாகபிவததி கௌதம குமாரமிதீன்னு காட்டகம் இது ரொம்ப அற்புதமா சொல்றது. சின்னஞ்சிறு பாலகன் யமலோகத்திற்கு யாத்திரை கிளம்பிட்டான். ஆகாசத்திலே ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, ஹே கௌதமரே, குமாரனை இப்படி பண்ணிட்டீரே அப்படின்னு. கௌதவருடைய மூளை ரொம்ப சிறுசுறுப்பா வேலை செய்யும். குமாரனுக்கு பக்குவமாக யோசனையை சொல்லி அனுப்பினார். அவன் மகா சாமர்த்தியசாலி அச்சே அப்பாவின் சொல்படியே நடந்து கொண்டு
மீண்டும் சாகாமலே தந்தையினுடைய இருப்பிடத்துக்கு அவன் பத்திரமாக வந்து சேர்ந்தான். அது மட்டுமா, யமனை பயன்படுத்தி அவனிடம் அரிய வரங்கள் மூன்றையும் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார். இதுல மூன்றாவது வரம் தான் ரொம்ப உசக்தியானது. இறந்தவன் யமன் முகத்தில் விழிக்காமல் மீண்டும் பிறவி துயரை அறுத்து விட்டு பிரம்மானந்தத்திலே தோய்ந்து பேரின்பம் பெறுவதற்கான வழி என்ன என்பதே அது. இந்த நசிகேஷ் மூலமா யமனால உபதேசிக்கப்பட்ட இந்த வித்தை இன்றும் உலகத்தவர்களுக்கு காண கிடைக்கிறது. பிரம்மசூத்திரக்காரரும் இத தனது சூத்திராதிகளிலே விசதமா விசாரிச்சிருக்கார். கௌதமருடைய வம்சாத்தர்களிலே உலகத்தினருக்கு வழங்கப்படுவதாவது இது. அதுக்கு மேல இந்த மேதாதி ரிஷியும் கௌதமர் என்றே புராணங்களிலே வழங்கப்படுகிறார். அப்படி அந்த கௌதம ரிஷிகளுடைய மேதாதிதி இருக்காரு, அவருடைய குமாருக்கு சிரகாரின்னு பேரு. எந்த காரியத்தையும் சுறுசுறுப்பா பண்ண மாட்டார், ரொம்ப டிலேடா லேட்டாக தாமதமானா எதையும் பண்ணுவார். அவசரம் என்பதுக்கு என்ன அர்த்தம்னே இவருக்கு தெரியாது. இவர் அகராதியில அது இல்லவே இல்லை, அவ்வளவு நிதானம். இவருடைய இயல்பை உணர்த்தும் வகையிலே இவருக்கு பேர் வச்சாலாம் சிரகாரின்னு. அதாவது சிரகாரி அப்படின்னா மெதுவா பண்றவன் அர்த்தம், சீக்கிரகாரின்னா வேகமா பண்றவன் அர்த்தம். அப்ப இவருடைய அதிமந்தமான சுபாவம் இவருடைய பெயராகவே உருமாறியது. எல்லாருக்கும் இவரை கண்டா ஒரு அவமரியாதை. இவரை வத்தம் கூட லட்சியமே பண்றதில்லை. இவரும் அதை பெருசா பொருட்படுத்துறதே கிடையாது. இவருடைய மந்த சுபாவமே ஒரு சமயத்துல ஒரு மகத்தான நன்மையை பயத்து விட்டது. இவருடைய பிதாவான கௌதமருக்கு தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் வந்துடுச்சு. தங்களுடைய பிள்ளைகள் பலருல இந்த சிரகாரியை பார்த்து அவர் ஆகிய பண்ணார். உன் தாயை தலையை வெட்டி தள்ளு, அவர் எங்க இருக்கான்னு பார்த்து தேடி போய் இந்த க்ஷணமே உன்னுடைய தாயினுடைய தலையை வெட்டி ரெண்டு துண்டாசிடுங்க. இவனும் தந்தை சொல்லை சிரமேற்கொண்டான். உடனே கத்தியும் கையுமா, அவ அம்மா ஆத்துக்கு குளிக்க போயிருந்தா, அவ ஆத்து குளிக்க போறாந்தா இடத்துக்கே போயிட்டான். அப்போ அவனுடைய தாய் அந்த நதிக்கரையில இருந்தா அந்த தாயினுடைய சமீபத்தில் போல உக்காண்டான் பக்கத்துல. அம்மா கிட்ட உன் தலையை நான் வெட்ட போறேங்கிறத சொல்லல. இவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். தந்தையினுடைய சொல்லை அவமதித்தால் தாயை காப்பாற்றலாம், தாயை கொன்றால் தந்தையின் சொற்பணி இழந்ததாக ஆகும். இதுல இந்த ரெண்டு விஷயங்களுமே ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான விஷயங்கள். இதுல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத ஒண்ணுமே புரியாம அப்படியே தகச்சு நின்று போயிட்டான். சாஸ்திரங்கள் சொன்ன வழியில தந்தையின் கௌரவத்தை பலவாறாக சிந்திச்சு பார்த்தான். இன்னொரு இடத்துல தாயினுடைய பெருமைகளை நினைச்சு நினைச்சு அப்படியே கண்ணீர் விட்டு உருகினான். இந்த ரெண்டும் தனித்தனியே பார்க்கும்போது ரொம்ப நல்லதா தான் தோணும், ஆனா ஒன்றுக்கொன்று முரண்பாடு ஏற்படும் போது என்ன பண்றது? அதுதானே இப்போ ஆயிடுத்து, அதனால அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டதோட இல்லை,
கௌதமனுடைய வம்சத்துல பிறந்தவனுக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஆச்சாரியா ஸ்ரேஷ்டோ குருணாம் மாதேத்யேகே மாதேத்யேகேன்னு கௌதவர் தர்மசூத்திரத்துல சொல்றார். ஒவ்வொருவருக்கும் குரு என்று மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் சில விஷயங்களிலே இருக்கிறது. பெற்ற தாயும் பிறப்பித்த தந்தையும் கல்வி கற்பித்த ஆச்சாரியனும் தன்னை பிறப்பித்தாலே அந்த தாயினுடைய சகோதரன் தாய் மாமன்கள் யாகங்களை செய்து வைக்கும் ருத்விக்குகள் என்பதான பலருக்கும் இந்த விஷயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. அவள குருன்னு ஆனா சாஸ்திரம் சொல்றது, அவள்கிட்ட மரியாதை தான் நடந்துக்கணும். தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் நமக்கு நல் விஷயங்களை சொல்லி கொடுத்த ஆச்சாரியனா இருக்கட்டும், இல்ல அம்மா அவனுடைய கூட பிறந்த சகோதரரான தாய் மாமனா இருக்கட்டும், இல்ல யாக யஜ்ஞாதிகளை பண்ணி வைக்கிறாள் ருத்விகளா இருக்கட்டும், இவர்கள்தான் சாஸ்திரத்திலே குரு என்று அழைக்கப்படுகின்றனர். மற்றவர்களை காட்டிலும் ஒவ்வொருவரும் இந்த இனத்தை சேர்ந்தவர்களும் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நம் முன்னோர்களுடைய சூத்திரங்களை சொல்லி உள்ளதான இந்த விஷயம். இந்த குரு இனத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளேயே முரண்பாடு தோன்றினால் தாரதமியம் எப்படி என்பதற்கு பதில் கூறுவன அந்த சூத்திரங்கள். குருமார்களுக்குள்ளே முதல்ல ஆச்சாரியனே சிறந்தவன், மாதாவே சிறந்தவள் என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் என்று கூறுவதன் மூலம் இது உயர்ந்த பட்சமாக காட்டி இத்துடன் முடித்து விடுகிறார் கௌதமர். ஆனா இவருக்கும் இந்த பட்சமே இஷ்டமானது என்பது இதிலிருந்தே உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்குகிறது. தாயின் சொல்லை கேட்டு தந்தையை ஆற்று வெள்ளத்திலே தூக்கி எறிந்தவர் தாமே இவர்களுடைய வம்சத்தவர்கள். அதனால இது சிறகாரிக்கு தெரியாதா என்ன? நெடுநேரம் சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தான். அதனாலே சோம்பேறியா இருக்கு, கரெக்டா தானே அந்த பேரை கொடுத்துருக்கா, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சா. இப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தேவேந்திரன் ஒரு பிராமண ரூபத்தை எடுத்துட்டு கௌதம மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல வந்தான். அந்த கௌதமருடைய மனசிலேயும் ரொம்ப அதீதமான குழப்பம். ஒருவேளை அவசரப்பட்டு அவ அம்மாவை கொள்ளும்படி நாம சரதாஜி சொல்லிட்டோமோ அப்படிங்கிறதான யோசனை வந்தது. ஐயோ, ஒருத்தன் பிரம்மகத்தி பண்றதுக்கு நாம காரணமா இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு பெரிய கவலையும் அவரை தொற்றி கொண்டது. அப்போ பார்த்துதான் இந்திரன் வரான். பழமொழியை இந்திரன் பாடிக்கொண்டே வரான். என்ன பாட்டு பாடுறான்னா, அபலிகளான பெண் மக்களிடத்திலே தாராளமான மனோபாவத்தை நாம் கொண்டாலொழிய அவர்களுடன் சரிவர நடந்து கொள்ள முடியாது. குற்றம் காண்பதையே குறிக்கோளாக நாம ஒரு காலம் வச்சுக்கப்படாது அப்படிதான் அந்த அந்த பழமொழி. அந்த பழமொழியை அப்படியே பாடின் வந்தான் இந்திரன். மேதாதிதியின் காதிலே இந்த இனிய பாட்டு தேன் போல பாய்ந்தது. உடனே பாஞ்சு ஓடினார். தன் மைந்தன் சிறகாரியை தேடினார். அவன் கையில கத்திய வச்சுட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில பெரிய மனக்குழப்பத்தோட சூர்ந்து உட்காண்டிருந்தான்.
அவன் அருகில் தாயையும் கண்டார், அவனையும் கண்டார், அதாவது தன்னுடைய மனைவியையும் கண்டார், பிள்ளையையும் பார்த்தார். நல்ல காலம். இன்னும் அவன் தன் தாயை வெட்டி கொள்ளல. கௌதமருக்கு கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சது. உடனே மகள்கிட்ட போய் உண்மையை சொன்னார். தனது பயங்கரமான முடிவை தானே மாத்தி கொண்டதாகவும், அதனாலே பிரம்மஹத்தி தோஷம் உண்டாவதான தாயை கொள்வதான இந்த கொடுமை செயலை அவன் பண்ண வேண்டான்னு சொன்னார். அவனை தடுத்து நிறுத்தி அவசரமா எதையும் பண்ணிடாத நெடுநேரம் தாமதித்து எதையும் செய்யும் வழக்கம் உடையவனாக அந்த சிறக்காரி இருந்ததுனால அவ அம்மா உசுரும் உழைச்சுது. தந்தை கட்டளையிட்டபடி அவசரமா அம்மாவை கொண்டு, மிக தீராத பழி அல்லவோ எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். இத ரெண்டு மணியான ஸ்லோகங்களை சொல்றோம். ரோகே கர்ப்பே சமானே துரோகே பாபே ச கர்மணி அப்ரியே சைவ கர்த்தவ்யே சிரகாரி பிரசஸ்யதே தர்மே சத்ரௌ சத்ருஹஸ்தே பாத்ரே ச நிகடஸ்திதே பயே ச சாது பூஜாயாம் சிரகாரி நசஸ்யதேன்னு ஸ்காந்த புராணம் சொன்னது. குமாரிகா காண்டத்துல ஆறாவதுதான் சொல்றோம். இப்போ வியாதியா இருக்கட்டும், இல்ல வன்முறையா இருக்கட்டும், மானம் போறதா இருக்கட்டும், துரோகம் பண்றதா இருக்கட்டும், தீச்செயல்களை செய்வதா இருக்கட்டும், இல்ல பிறருக்கு ஒரு அனிஷ்டத்தை பண்றதுல, இத எவ்வளவுக்கெல்லாம் டிலேயா செய்யணுமோ தாமதமா செய்யணுமோ அது அவ்வளவு நல்லது. தர்மம் பண்றதா இருக்கட்டும், ஒரு பகைவனை அழிப்பதாக இருக்கட்டும், தானம் பண்றதா இருக்கட்டும், அது சத்பாத்திரம் பக்கத்துல இருந்தா உடனே பண்ணிடணும். அப்போ அது இங்க விளம்பக்கூடாது. ஏன்னா அப்புறம் மனசு மாறி போடுமே. அதனால இந்த பகைவனை வாண்டாம் கொல்ல வேண்டான்னு விட்டா அவன் இவனு ஒண்ணுவான். அதனால சத்பிரகிருதிகளை பூஜிக்கிறதுல விளம்பமே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இந்த கௌதமரான மேதாதிதி இப்படி தன்னுடைய பிள்ளையை புகழ்ந்துரைத்து தன்னுடைய மனைவியுடன் மனமொத்து யாரவ கொன்னு சொன்னாலோ அவளோடையே சேர்ந்து மனமொத்து பல்லாண்டுகள் வாழ்ந்து வந்தார். இதெல்லாம் கிருதயுகத்திலே நடந்ததான கதை. உள்ளத உள்ளபடி கூசாமல் அப்படியே சொல்லி சொல்வதிலே பின்வாங்காத காலம் அது. இக்காலத்திய மக்களைப் போலே மாபெரும் அநீதியான காரியங்களை கூசாமல் செய்கிறதோ, மகா யோகியராக தன்னை காட்டிக்கொண்டு நடிப்பதுமான அந்த இயல்பு அந்த கிருதயுகத்திலே யாருக்கும் கிடையாது. அதனாலே மகா தேஜஸ்வியரான மகரிஷியின் விஷயத்திலே நம்போல்வார் எள்ளளவும் ஒரு குறைய நினைக்கக்கூடாது, அது பெரிய அபிச்சாரமாகும். மகாபாரத கதையிலே கிருபாச்சாரருடைய பங்கு மிக முக்கியமானது. இந்த கிருபாச்சாரருடைய மருமகன் அஸ்வத்தாமன், அவனுக்கும் மகாபாரதத்தில் ஒரு முக்கிய இடம் உண்டு. ஏழு சிரஞ்சீவிகளுக்குள்ளே இந்த கிருபாச்சாரியம் இடம்பெற்றிருக்கிறார், அஸ்வத்தாமனும் இடம்பெற்றிருக்கிறார். கௌதமனுடைய புள்ள பேரு சரத்வான். அந்த சரத்வானுக்கு ஒரு பொண்ணும் பிள்ளையும் பிறந்தது. ஆணாக பிறந்தவர் பெயர் கிருபாச்சாரியர். அவருக்கு கூட அந்த
தங்கையுடைய பேரு க்ருபின்னு பேரு. இந்த கிருபியத்தான் துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கிருபியினுடைய துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்தவன் தான் இந்த அஸ்வத்தாமன். இப்படி உலக பிரசித்தி பெற்ற மகாவீரர்களும் சிரஞ்சீவிகளுமான கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமாவும் இந்த கௌதவர வம்சத்தினுடைய சம்பந்திகளே, அவ்வாறு சம்பந்தப்பட்டவர்கள். கிருபாச்சாரியரும் அவருடைய சகோதரியான க்ருபியும் தாயில்லா பிள்ளைகள். ஏன்னா கௌதமருடைய குமாரரான சரத்வான் என்பவர் இவர்களுக்கு தந்தை. அந்த வம்சத்தின் வழக்கப்படி சரத்வாரியும் கௌதமன்னே சொல்றது உண்டு. கிருபாச்சாரியரும் கௌதமர் என்றே பல இடங்களிலே அழைக்கப்படுகிறார். அவருடைய உடன் பிறந்தவளான க்ருபி என்பவளும் கௌதமி என்றே அழைக்கப்படுகிறாள். அவளுடைய பிள்ளை என்னும் கருத்தில் அஸ்வத்தாமாவும் கௌதமி நந்தனஹா அப்படின்னு கௌதமி நந்தன் அழைக்கப்படலாம். கிருபாச்சாரியருக்கும் க்ருபி என்ற அந்த பெண்ணுக்கும் தந்தையாகிய சரத்வான் ஒரு பெரிய தபஸ் மகா தபஸ்வி, அஸ்திரசந்திர விந்தையிலே ஈடு இணையற்றவர். எப்போதும் வில்லும் அம்பும் அவர் கைகளிலே இருக்கும். இவருடைய தவ வலிமையை கண்டு தேவேந்திரன் பயப்பட்டான். எப்படியாவது இவர் மனசை கலைச்சு இவரை சிற்றின்பத்தில் ஈடுபடும்படியா பண்ணி அவர் தபசுக்கு இடையூறை விளைவிக்கணும், இல்லைன்னா இந்திர பதவி இவருக்கு கொடுத்துருவான் பகவான்னு பயம் வந்துடுத்து. அதனாலே என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். ஒரு சந்தர்ப்பம் இந்திரனுக்கு வாட்சி, ஜாலவதிங்கிற ஒரு நல்ல அழகிய இவருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பினான். அவ என்ன பண்ணா, யாரும் இல்லாதப்ப இந்த சரத்வானை அணுகி தன்னை அழக காட்டி அவனை மயக்கினான். அவன் என்னதான் மயக்குவதற்கான செயல்களை செய்த போதிலும் இந்த சரத்வான் மகா தபஸ்வியான இருந்தபடியினாலே, மிக உறுதியான மரம் படைத்ததுனாலே அவர் கொஞ்சம் மனம் தளரல. அவளுடைய இஷ்டத்துக்கும் இவர் உடன்பட, அவள் இஷ்டபூர்த்தி இல்லாம நிராசையோடையே திரும்பி போயிட்டான். முத முதல்ல ஜனசஞ்சாரம் இல்லாத நாணல் காட்டின் நடுவில் அந்த சிறந்த கட்டழகி கண்ட மாத்திரத்திலே இவருடைய மனதில் கொஞ்சம் விகாரம் தோணித்து, கையில இருந்த வில்லும் அம்பும் அவரை அறியாமலேயே கீழே நழுவி விழுந்தன. இப்படியே இவருடைய வீரியம் ஸ்கலிதமாக கீழே விழுந்தது. இதெல்லாம் இவர் அறியாமலேயே நடந்து விட்டன. இந்த நிலையில் அடைச்சா என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு மனசு மீண்டும் திடப்படுத்தி கொண்டுட்டார் அந்த ரிஷி. அப்போ இவருடைய இதிலேந்து நழுவியதான அந்த வீரியம் அங்கிருந்த அடர்ந்த நாணல் செடிகளின் மேலே விழுந்தது. அந்த க்ஷணத்திலேயே அது ஒரு ஆண் குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் மாறிற்று. அந்த ரெட்டையர் தான் இந்த கிருபாச்சாரியரும் க்ருபி, இவர் ட்வின்ஸ் ரெண்டு பேரும். அது தாய் சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர்கள். தந்தை வீரியத்தில் அந்த நாடல் செடி மீது விழுந்ததுனாலே பிறந்தவர்கள். இன்னொன்னு விஷயத்தையும் நினைச்சு பார்க்கணும். ருத்ரனுக்கு இந்த நாணல் காட்சியில்தான் சுப்பிரமணியம் பிறந்தான், அதாவது முருகன் சொல்றோமே. அதனால்தான் அவனுக்கு சரவணன் பேர். வேதவியாசருக்கு அரணிக்கட்டையிலேருந்து எப்படி சுகபிரம்மம் அவதரிச்சாரோ அதனாலே அவருக்கு ஆரணேயர்ங்கிற பெயர் உண்டாச்சோ, அந்த மாதிரி இவருடைய அப்பாவும் பெயரும் நாணற்காடுமே இவரை குறிப்பிடுவதற்கு ஆதாரமாக அமைந்தன.
இப்படி எல்லாரும் தாயில்லா பிள்ளைகள் குந்தியின் மகனான தர்மபுத்திரரையும் அர்ஜுனனையும் பீமனையும் கௌந்தேயர் என்ற தாயின் பெயரிட்டை எப்படி நாம் அழைக்கிறோமோ அந்த மாதிரி கௌசல்யின் மணிமேடு வாய்த்தவனான ஸ்ரீ ராமபீரானை எவ்விதம் கௌசல்யா நந்தவர்தனன்னு சொல்றோமோ, சுமித்ரையின் புத்திரனான லக்ஷ்மணனை சௌமித்ரீகின்னு சொல்றோமோ, அப்படியெல்லாம் இவரை அழைக்க முடியுமான்னா வழியே இல்லை. தாயின் வயிற்றிலே பல மாதங்கள் கர்ப்பவாசம் பண்ணியும் அதில் உள்ள கஷ்டங்களும் பிரசவ காலத்திலே அந்த மகவை ஈண்டெடுப்பதிலே உள்ள வேதனைகளும் கிருபாச்சாரியருக்கும் கிருபிக்கும் கிடையவே கிடையாது, தெரியவும் தெரியாது. நினைத்த மாத்திரத்திலே எப்படி கம்பத்தை புலந்துண்டு வெளியில வந்தானோன்னு சும்மன், அத போல இவர்களும் அயோனிஜர்கள் தான். தற்செயலாக வேட்டையாட அந்த பக்கம் வந்த சந்தனு மகாராஜன், அதாவது பீஷ்மாச்சாருடைய அப்பா, இந்த ரெண்டு குழந்தைகளையும் மகா கிருபையோட எடுத்துட்டு போய் வளர்த்தான். இப்போ இவன் கிருபையோட எடுத்துட்டு போய் வளர்த்ததுனால அவருக்கும் இந்த கிருபையினுடைய சம்பந்தமான பேரும் கிருபாச்சாரியும் ஆயிடுச்சு. துரியோதனர்கள் 100 பேருக்கும் பாண்டவர்கள் 5 பேருக்கும் தனுர்வித்தைக்கு ஆச்சாரியரானார் கிருபர். அந்த அவருடன் நாணற்காட்டிலே பிறந்தவளான கிருபியை துரோணாச்சாரி கல்யாணம் பண்ணார். இப்படி இந்த ரெண்டு பேரும் கௌதமகுமாரரான சரத்வானந்துடைய இரட்ட பிள்ளைகள் தான். ஏகதன் த்விதன் த்ரிதன்னு 3 கௌதமருடைய 3 பிள்ளையனுடைய பேர். இந்த 3 பேரும் தந்தையை போலவே மகா தபஸ்விகள், வேதங்களை கசலர கற்று தேர்ந்தவர்கள். கௌதமருக்கு இவர்களிடத்திலே நல்ல மதிப்பு உண்டு. இப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிள்ளைகளை பெற்றமைக்காக அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அந்த ஆனந்தத்துடனே நெடுநாள் வாழ்ந்து தேவலோகம் போனார் கௌதமர். அவரை புரோகிதராக வைத்திருந்த அரசர்கள் இந்த 3 பிள்ளைகளும் அதே ரீதியிலே கௌரவமா நடந்துட்டு, இந்த 3 பேருக்குள்ளே திருதன் சகல விதத்திலும், அதாவது நடு பிள்ளையார் ஏகதன் த்விதன் த்ரிதன் அந்த மூவர்ல அந்த 3வது இருக்கானே திருதன், அவன் எல்லா வித்தைகளிலும் மிகச்சிறந்து விளங்கியனான். அதனால அவன் அதிகமா ஜனங்கள் கொண்டாடினான். மற்ற 2 பேருக்கும் அந்த திருதன் அளவுக்கு கௌரவம் இல்லை. இவாளுக்கு சோமயாகம் பண்ணணும்னு ஆசை இந்த 3 பேருக்கும். அதுக்கு ஏராளமான பணம் வேணும், பசுக்கள் வேணும், அப்புறம் அந்த யாக சாமக்ரி எல்லாம் வந்ததுக்கு வசதி வேணும், இடம் வேணும், இப்படி நிறைய வேணுமே. என்ன பண்றது, இந்த மற்ற 2 பேரும் 3வதான அந்த திருதனை முக்கியமா வச்சுண்டு வேண்டியதான பொருட்கள் பசுக்கள் முதலியவை சேகரம் பண்ணான். திருதனிடம் இருந்த பெருமதிப்பு காரணமாக செல்வந்தர்களும் அரசர்களும் அவர்கள் கேட்டதுக்கு மேலேயே வாரி வாரி கொடுத்தார். அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பசுக்களையும் ஓட்டிக்கொண்டு சோபயாகம் பண்ணுவதற்காக இவர்கள் கிழக்கு திசையிலே சரஸ்வதி நதிக்கரைக்கு வந்தார். திருதன் முன்னால போறான், ஏகதனும் த்விதனும் பசுக்களை ஓட்டிட்டு பின்னால போறான். 2 பேருக்கும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை என்னன்னா, நாம் 3 பேரும் கௌதமற்ற ஒன்னா படிச்சிருந்தா கூட
திருதன் நம்மளோட புத்திசாலியா இருந்து எல்லார்கிட்டையும் நன்மதிப்படுறான் நமக்கு இல்லையேன்னு அந்த திருதன் மேல இவ்வாளுக்கு ஏகதனுக்கும் திருதனுக்கும் போறாம. சரி, இந்த திருதன அப்படியே வஞ்சனை பண்ணி இந்த பசுக்களை எல்லாம் ஓட்டி நாமே நம்மே வச்சுண்டா என்ன, அவனை தன்னந்தனியா விட்டு போடுறதுக்கு எதிரா சமயம்னு பார்க்க ஆரம்பிச்சா. அதுக்கு ஏற்றதான ஒரு சந்தர்ப்பமும் வாய்த்தது. இவர்கள் சரஸ்வதி நதிக்கரையை வந்து சேர்ந்தாளா, அப்போ ராத்திரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பாழும் கிணறு இருந்தது. அந்த கிணத்தங்கரையிலே பயங்கரமா ஒரு ஓனாக தெரிந்தது. இத பார்த்ததும் நடுநடுங்கி போனான் திருதன். அந்த ஓனாய் எங்க தன்னை தாக்கிடுமோங்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சான். தடுமாறி அந்த பாழும் கிணத்திலே உண்டு பாம்பாவும். தன்னுடைய சகோதரர்களான ஏகத்தையும் ஏகனையும் இதனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கத்து கத்துன்னு கத்துறான், அறை கூறான். அப்பவுன அவளுக்கு சத்தம் கேட்கும், அவனை காப்பாற்ற அவர்கள் முன் வரவில்லை. இதுதாண்டா சமயம். அந்த பசுக்களையும் பொருட்களையும் அபகரிச்சுட்டு மாயமா மறைஞ்சு போட்டாவர். திருதன் கிணத்தின் உள்ளே செத்து போனால் போகட்டும், அப்படியே பிழைத்து எழுந்து வருவானா வந்தாலும் பசுக்களும் மற்ற பொருள்களும் நினைத்த மாத்திரத்திலே அவனுக்கு ஏராளமா எல்லா ராஜாவும் தனிகாலும் கொடுப்பா. நமக்குதான் யாரும் கொடுக்க மாட்டான். அதனால நம்ம வச்சுப்போம், அவனைய கேடு கட்டு போட்டு கூட்டாவா. இந்த கிணத்துல விழுந்தானே அந்த திருதன் ரொம்ப தன்னுடைய வாய் வலிக்கிற வரைக்கும் கூட்டு கூட்டு பார்த்தான். அவனை யாரும் காப்பாற்றுறதுக்கு முன்வல்ல, ஏன்னு கூட கேட்கல. அதுவும் மிக பயங்கரமான பாழும் கிணறு. நடுராத்திரி ஆயிடுச்சு. கரையிலே பயங்கரமான ஓநாய்களுடைய ஓசை. சரி, நமக்கு மரணம் சமீபித்து விட்டது என்று நினைச்சான். தான் சாவதிலே அவனுக்கு கிஞ்சித்தும் பயம் இல்லை. பிறந்தவன் என்னைக்கோ ஒரு நாள் செத்துதானே ஆகணும், அது தெரியாத அவனுக்கு. அவன் கவலையெல்லாம் வேற. சோமயாகத்துக்கு சகல விதமான முன்னேற்பாடுகளையும் பண்ணிவிட்டு வந்த பிறகு கடைசி நிமிஷத்துல இப்படி எல்லாம் விபரீதமாயிடுத்து. அந்த சோமயாகத்திலே கடைசியிலே பருகிறதான சோமரசத்தை தானம் பண்ணாமலேயே நாம் இறந்து விடும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதேன்னுதான் அவனுக்கு மனசுல கவலையே தவிர, ஏன்னா சாப பத்தி கவலைப்படல. ஏன்னா கௌதமனுடைய புத்திரன் இல்லையா அவன். அதனால இப்படி மனசு ரொம்ப குமுறி குமுறி தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்றான். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஒரு பழமொழி இல்லையா, அது பொய்யாகுமா. நாலா பக்கம் சுத்தி பார்த்தான். ஒரு மூலையில அடர்ந்த பொருட்களின் நடுவிலே ஒரு கொடி அப்படியே தொங்கிட்டு இருந்தது. என்ன அதிசயம், அந்த செடி சோமலக்கை அத அப்படியே எட்டி பூச்சான். இந்த திடீர் மாறுதல்னாலே மனசிலே குடிகொண்ட மாபெரும் பீதியானது இந்த பயமே இல்லை போயிடுது. சோமயாகம் செய்வதாக மனசாலேயே சங்கல்பம் பண்ணிட்டான். அந்த கிணத்துல செய்தி இருந்த அந்த சுக்காங்கல்லாலேயே அந்த கொடியை நசுக்கி சார பிரிஞ்சான். அந்த பாழுங்கணத்துல கடக்கீழ கொஞ்சோண்டு தண்ணி தேங்கிருந்தது. அதை உபயோகப்படுத்தி திரேதா அக்னிகளையும் யாக வேதியையும் தன் மனசுனாலே சங்கல்பித்து ரித்விகர்கள் பலரும் கூடி பெரும் குரலுடனே அந்த மந்திரங்களை கோஷிப்பது போல தான் ஒருவனே மாற்றி மாற்றி மந்திரங்களை சொன்னான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் அத்தனை பேரும் ஓரோடி வந்தார். ஏன்னா கௌதமருக்கு ரொம்ப பிரியமான உத்தம புத்திரன் யாகம் பண்றான்.
அதுக்கு போகாம இருந்தா ரொம்ப விபரீத வந்துடும், எங்க சாபம் வந்துருவாங்கன்னு பயம். அதனால அந்த சோமரசத்தை முறைப்படி அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தான். தானும் அந்த சோமரசத்தை பருகினான். அவனுடைய ஆசையும் நீடேறியது. இப்படி தேவர்கள் மனமுவந்து அவனுக்கு வரங்களை கொடுத்தனர். இந்த பாழுங்கணத்திலிருந்து கரையேற வேண்டும் என்று அவன் வரம் கேட்டான். தேவர்களும் அவ்வாறே அருள் புரிந்தனர். அந்த கிணற்றின் கீழே வெகு ஆழத்திலே பூமிக்குள்ளே மறைந்து பெருகி ஓடிக்கொண்டிருந்த சரஸ்வதி மேல் நோக்கி கிணற்றின் வழியாக பொங்கி வழியது. அந்த வெள்ளத்திலே அப்படியே மிதந்து அனாயசமா கரை வந்து சேர்ந்தான் கௌதமனுடைய புத்திரனான சிந்தன். அவன் தேவர்களிடத்திலே இன்னொரு வடமும் கேட்டான். இனிமே வருங்காலங்களிலே இந்த கிணத்துல யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு சோமயாகம் பண்ணதான பலன் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டான். அதுவும் தேவர்களாலே அந்த வரமும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சோமயாகத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்ட சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான் திருடன். தனக்கு துரோகம் பண்ண தம்பிமார்களை பார்த்தான். ரொம்ப கடும் சினம் கொண்டான். நீங்க பண்ணது மிகப்பெரிய பாபம், அதன் பயனாக இந்த க்ஷணத்திலேயே நீங்க ரெண்டு பேரும் மனுஷத்தன்மையை இழந்து விட வேண்டும். குரங்காவோ கரடியாவோ இனி நீங்கள் பிறக்க வேண்டும்னு சாபமிட்டான். உடனே அதுவும் பலிச்சு அவ ரெண்டு பேரும் குரங்காவும் கரடியாவும் ஆயிட்டா அப்படிங்கிறது கதை. இதுக்கு மேல அந்த கௌதமின்னு ஒரு பிராமண ஸ்ரீயினுடைய இது இந்த மகரிஷி சரித்திரத்திலே வருது. அதை பற்றி நாளைய தினம் அனுபவிப்போம்னு சொல்லி தலைக்கட்டி கொள்கிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.